வருமான வரி சோதனையின் போது அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரால் தனது மகன் தாக்கப்பட்டதாக தெலுங்கானா அமைச்சர் மல்லாரெட்டி பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். தெலுங்கானா அரசின் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மல்லாரெட்டி வீட்டில் செவ்வாய் காலை முதல் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சரின் மகன் மகேந்தர் ரெட்டி, மருமகன் மரி ராஜசேகர் உள்ளிட்டோரின் வீடுகளும் சோதனை கிழக்காகியுள்ளன. மல்லாரெட்டி மகனின் நண்பர் ரகுநாத ரெட்டி என்பவரின் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 4 கோடி ரூபாய் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர் மல்லாரெட்டியின் மகன் மகேந்தர் திடீரென சுராராம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மல்லாரெட்டி, தனது மகனை வருமான வரித்துறையினரும் சிஆர்பிஎஃப் காவலர்களும் தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். ఒక ఎంబీఏకు 35,000 సగం చెప్పినా 60,000 ఇంజనీరింగ్ చదివిస్తున్నాం. మేము ఇవన్నీ చేస్తుంటే తప్ప ఇంతమంది బీజేపీ ప్రభుత్వం మోడీ ప్రభుత్వం మా మీద ఇంతమంది ఇన్కమ్ ట్యాక్స్ ఓ 50,000 దౌర్జన్యం చేసి ఇప్పుడు మా ప్రభుత్వం సిఆర్పి దళాలతో రాత్రి అంతా కొట్టి కొట్టి వారికి నొప్పిలేసి ఉన్నది చూస్తా ఉన్నాం. ఇంకా மல்லாரெட்டியின் மகன் மகேந்தர் காவலர்களால் தாக்கப்பட்டதாக வெளியான புகார்களை வருமான வரித்துறை மறுத்துள்ளது. நெஞ்சு வலிப்பதாக அவர் கூறியதால் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். 2வது நாளாக தொடரும் வருமான வரி சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.